Hi friends, welcome to VR channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சூப்பரான ரோட்டு கடை காளான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்கறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கற பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாருங்க, நான் முட்டைக்கோஸ் வந்து நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு 100 கிராம் எடுத்துர்க்கேன். இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ வந்து மைதா மாவும் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 50 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா நான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப கொல கொலன்னு வேண்டாம். இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். இது நல்லா எண்ணெயில் பொரிட்டோம். இது வந்து முன்னாடி பின்னாடியே திருப்பி திருப்பி போடணும். அப்போ தான் எல்லா பக்கம் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக முன்னாடி பின்னாடி எல்லா பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதை நான் வந்து குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் சோம்பு ஒரு பட்டை ஒரு கிராம்பு போட்டிருக்கேன். இது ஒரு ஃப்ளேவருக்காக. இதை நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வணங்கினதும் இப்போ அந்த பிச்சு வச்ச அந்த காளானை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் 2 டீஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ 1 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அந்த காரம் இனிப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொத்தி விட்டுருங்க. இப்போ வந்து சோயா சாஸ் 1 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பூண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பூண்டு சேர்த்துருக்கறனால அதோட பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. பூண்டு இப்போ சேர்த்தாமல் நான் பிகினிங்லேயே சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க கூட நம்ம வெங்காயம் தாளிக்கும் போதே பூண்டையும் சேர்த்து தாளிச்சிடலாம். நல்லா கொத்தி விட்டுருங்க. அப்போ தான் மசாலா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். எந்த அளவுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், காளான் ரோட்டு கடை காளான் மாதிரியே வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. பாருங்கள், நான் வந்து வெங்காயம் தூவி பரிமாறுறேன். சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.